இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது முறையாக தலைவராக பொறுப்பேற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு நண்பர் தமிழன் பிரசன்னா என்னிடம் கேட்டபோது நான் தயக்கத்துடன் தான் ஒப்புக்கொண்டேன். ஏனெனில் இதில் வந்து பத்திரிகையாளர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி என்று அவர் முதல்ல சொன்னார். நான் அதாவது வந்து பெரும்பாலும் பத்திரிகையாளர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியாக இருப்பது தான் வந்து என்னை போன்றவர்களுக்கு வந்து உசிதமான ஒரு மேடையாக இருக்கும். இன்றைக்கு நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது முறையாக தலைவராக இந்த மாபெரும் இயக்கத்தின் பொறுப்பேற்றிருப்பது என்பது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பேறு என்று தான் நான் கருதுகிறேன். கிட்டத்தட்ட 73 ஆண்டு காலம் நிறைவு செய்து 75வது ஆண்டு விழாவை நோக்கி கட்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ சோதனைகள், எவ்வளவோ இடையூறுகள், நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு தடைக்கற்களை தாண்டிதான் கட்சி இன்று வளர்ந்திருக்கிறது. அண்ணா மறைவுக்கு பிறகு 1969 நெடுஞ்செழியன் அவர்கள் தற்காலிக தலைவராக இருந்தார். அதன் பிறகு நம்முடைய கலைஞர் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றார். தலைவராக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 49 ஆண்டுகள் கலைஞர் கையில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் பத்திரமாக இருந்தது. கலைஞரை தவிர வேறு எவர் திமுக தலைவராக வந்திருந்தாலும் இந்நேரம் கட்சி காணாமல் போயிருந்திருக்கும். அதனை கட்டி காப்பாற்றி இன்றைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய பெருமை கலைஞருக்கு மட்டும்தான் சேரும். கலைஞர் சொல்லுவார், கட்சி தான் வந்து நிரந்தரம், ஆட்சி வந்து வரும் போகும். அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு 53 ஆண்டு காலத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறது. 30 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கிறது. 30 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாமல் ஒரு இயக்கத்தை, ஒரு கட்சியை கட்டி காப்பாற்றுவது என்பது மிக மிக கடினமான ஒரு காரியம். கலைஞர் செய்தார். கலைஞர் எவ்வளவோ விமர்சனங்கள், குறைகள் இருந்தாலும் நான் எவ்வளவோ அவரை விமர்சித்து எழுதியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். ஆனால் அவருடைய மறைவுக்கு பிறகு அவற்றையெல்லாம் பின்னோக்கி பார்க்கும் பொழுது அவர் எப்பேற்பட்ட காரியத்தை செய்து விட்டு போயிருக்கிறார். இன்றைக்கு நீங்களெல்லாம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கும், கொள்கை முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பதற்கும், சட்டங்களை இயற்றக்கூடிய இடங்களில் இருப்பதற்கும் கலைஞர் தான் காரணம். கலைஞர் இல்லை என்றால் நீங்கள் இல்லை. ஏன் கலைஞர் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் பெரும்பாலான சமூகத்தினர் இன்று உயர்ந்த இடத்தில் இருந்திருக்கவே முடியாது. இதுதான் உண்மை. பெரியார், தந்தை பெரியார் சமூக இயக்கமாக திராவிடர் கழகத்தை தொடங்கினார், நடத்தினார். அவர் ஒரு கட்டத்தில் தேர்தல் அரசியலை பற்றி பேசும்பொழுது கண்ணீர் துளிகள் என்று கூட விமர்சனம் செய்தார். ஆனால் 1967 திமுக கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு பெரியார் அவர்கள் மறைந்து போகும்பொழுது ஓரளவு மனநிறைவுடன் தான் மறைந்து போனார். அதற்கு காரணம் திமுக ஆட்சிக்கு வந்தது. எவ்வளவோ சமூக நலத்திட்டங்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன், பெரும்பாலான சமூகத்தினை சார்ந்தவர்கள், என்னை போன்றவர்கள் அரசு துறைகளில் மட்டுமில்லாமல் சமூகத்தின் அனைத்து துறைகளிலும் வெள்ளையும் சல்லையுமா போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து கண்ணியமாக நடப்பதற்கு காரணம் கலைஞர் தான். அவர் இல்லைன்னா நாங்கள்லாம் இல்லை. இதுதான் உண்மை. அவர் மீது 1000 விமர்சனங்கள் உண்டு, எவ்வளவோ விமர்சனங்கள் உண்டு. பட் அவர் இல்லைன்னா இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களின் அந்த முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக இல்லை. இதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எவ்வளவோ துயரங்கள், 69 அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் வந்து அவசர நிலையை சந்தித்தார். அதன் பிறகு 13 ஆண்டு காலம் வந்து ஆட்சி இல்லை, 2 முறை ஆட்சி இழந்தார். அதன் பிறகு 91 வந்து ராஜீவ்காந்தி படுகொலையில் சம்பந்தம் இருப்பதாக ஒரு அபாண்டமான பழியை சுமத்தினார்கள். அதன் பிறகு 5 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் தட்டி கொடுத்து கட்சி ஆட்சியில் 2 முறை அமர்த்தினார். இன்றைக்கு கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு பார்க்கும்பொழுது நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சவாலை எதிர்கொண்டிருக்கிறார் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. சில சமயங்களில் எனக்கு என்னப்படும்னா மனசில், கலைஞர் சந்தித்ததை விட அதிகமான சோதனைகளை, அதிகமான சவாலை நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்.
ஏன் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கடந்த 8 ஆண்டுகளாக என்ன நடந்துகிட்ருக்கு இந்தியாவில்ன்றது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இதில் வந்து கட்சியை காப்பாற்றணும், ஆட்சியை காப்பாற்றணும், அது குறிப்பாக 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு கட்சியையும் காப்பாற்றணும் ஆட்சியையும் காப்பாற்றணுன்றது ரொம்ப கடினமான ஒரு பணி. அவசர நிலை காலத்தில் சந்தித்திராத கொடுமைகளை நாம் இன்று கிட்டத்தட்ட சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அப்போ எதிரி விசிபிளாக தெரிஞ்சுது, இப்போ எதிரி நம்ம கிச்சன் வரைக்கும் வந்துடுச்சு. அவை இதில் வந்து சக மனிதனே வந்து பெரும்பான்மை மதவெறிக்கு ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் ஏற்றிருக்கக்கூடிய இந்த பொறுப்பு என்பது ஆட்சியையும் காப்பாற்றணும் கட்சியையும் காப்பாற்றணும். ஏன்னா இந்தியா முழுவதும் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அது எவ்வளவு ஒரு டெலிகேட் பேலன்ஸ், சர்க்கஸ் பண்ணுற மாதிரி அது. அதனால் இது வந்து கலைஞர் சந்தித்திராத பெரிய ஒரு சவாலை, சோதனையை, இக்கட்டான தருணத்தை தான் அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். இதில் வந்து எல்லாருமே அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். உங்களுடைய பொதுக்குழுவில் அவர் சில நாட்களுக்கு முன்பு பேசினதுன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு பேச்சு. அந்த ஒத்துழைப்பு என்பது வந்து சிவில் சமூகத்துக்கிட்டேருந்து வருவது எவ்வளோ முக்கியமோ அதை விட அதிகமாக கட்சிக்காரங்கக்கிட்டேருந்து வரணும். நான் ஏதோ போதனை செய்வதாக தயவுசெய்து எவரும் எண்ண வேண்டும். இந்த சோதனை, இந்த நெருக்கடி என்பது கலைஞர் கூட சந்தித்திராத ஒரு நெருக்கடி. இதை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்திருக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தா தான் இந்த பிரச்சனை புரியும் நமக்கு. இன்றைக்கி ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ன நடக்குது, பிஜேபி மோடி கவர்மெண்ட்டை கடுமையாக எதிர்த்த மம்தா பானர்ஜியே இன்றைக்கு வந்து மாறி பேச ஆரம்பித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அங்கு நடக்கக்கூடிய மத்திய விசாரணை அமைப்புகள், அமலாக்கத்துறை, சிபிஐ போன்றவற்றினுடைய விசாரணையில் வந்து மோடிக்கு பங்கு கிடையாது, அதிகாரிகள் தான் செய்கிறாங்கன்ற, ஆர்எஸ்எஸில் நல்லவர்கள் இருக்கிறார்கள்னு மம்தா பானர்ஜி பேசுகிறாங்க, மேற்கு வங்கத்தின் சிங்கமாக கருதப்பட்டார். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலுமே பிராந்திய கட்சிகளின் தலைவர்கள் ஒவ்வொருத்தராக விழுந்துகிட்டு இருக்கும்பொழுது நம்முடைய முதலமைச்சர் திமுக கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக, மிக உறுதியாக பிஜேபியை, மதவாத சக்திகளையை, பெரும்பான்மை மதவெறியை எதிர்த்து உறுதியாக போராடி கொண்டிருக்கிறார். சமீபத்தில் அவர் தென்மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பேசிய உரையே அதற்கு சாட்சி. அதே போல் இன்றைக்கு நம்முடைய சட்டமன்றத்தில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக இயற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் வலுவாக பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஒருபோதும் திமுக அடிபணியாது என்பதை மீண்டும் ஒரு முறை நம்முடைய தளபதி அவர்கள் நிரூபித்திருக்கிறார். அதற்காக நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவதூறு பரப்புகிறாங்க, பிஜேபியோட திமுக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிச்சு, 99 போன மாதிரி போயிடுவாங்க அப்படின்னு நாளும் பொழுதும் வந்து அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார்கள். எவரும் நம்ப வேண்டாம், அவர் உறுதியாக பாஜக எதிர்ப்பில் இருக்கிறார். அவர் கலைஞரின் மகன், அதில் என்றும் அவர் உறுதியாக இருப்பார் நான் நம்புகிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.